குட் ஈவினிங் மாஸ்டர். ஆக்சுவலி இல்ல, நீங்க சொன்னீங்க ஒரு டிஃபரெண்ட் ஸ்டார்ல இருந்து பீப்புள்ஸ் வருவாங்க. இப்ப நாம அந்த ஸ்டார் போகணும்னு என்ன பண்றது? ப்ராஜெக்ட் முடிச்ச பிறகு நீங்களா போவீங்க? போயிடலாமா, நம்மளுமே போயிக்கலாங்களா? ஆமா, இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, வேலை முடிச்சிடுறீங்க, அங்கேயாவே இருப்பீங்க, திருப்பி வீட்டுக்கு தானே வருவீங்க. சப்போஸ் உங்களுக்கு மலேசியால ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு மாசம் ப்ராஜெக்ட், ஃபிளைட் பிடிச்சி மலேசியாக்கு போறீங்க, ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு தான் போறீங்க. அங்க போன பிறகு நான் திருப்பி போக மாட்டேன், நான் எங்க இருப்பேன்னு சொன்னீங்கனாக்கா ஒத்துப்பாங்களா அவங்க? பட் நம்ம அந்த பிளானட்ல இருந்தா வந்தோம்னு எப்படி தெரியும்? அந்த ஸ்டார்ல இருந்து வந்தோம்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுவும் மெடிடேஷன்ல தான் தெரியுங்களா? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியவே தெரியும். ஆனா உங்களுக்கு அது தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஏன்னா நீங்க இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க, சோ வர்க் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒர்க் முடிச்சா ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே நீங்க போவீங்க. எங்கிருந்து வந்தோம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. எதுக்காக வந்தோம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலை மேல ஃபோக்கஸ் பண்ணக்க அப்ப நீங்க புத்திசாலி. ஓகே மாஸ்டர், ஓகே மாஸ்டர். அந்த ஃப்ரீ வில் எப்படி மாஸ்டர் யூஸ் பண்றது? தியானம் பண்ணுங்க. ஓகே மாஸ்டர். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் லாஸ், நிறைய books படிங்க. ஓகே, சோ உங்களுக்கு ஃப்ரீ வில் எப்படி யூஸ் பண்ணுன்றது ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஃப்ரீ வில்ன்றது என்ன அப்படின்னாக்கா, உங்களோட மனசாட்சி என்ன சொல்லுதோ அது அதுபடி செய்யறது தான் ஃப்ரீ வில். மத்தவங்க எது சொன்னாலும் அது ஃபாலோ பண்ணாம உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்றது தான் ஃப்ரீ வில். ஓகே மாஸ்டர், எனக்கு டெம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த மந்த்ரா சாண்டிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப அதுவும் ஃப்ரீ வில்க்குள்ள தான் வருதுங்களா? இஸ் தட் ஆல்சோ? ஆமா, உங்களுக்கு எது பிடிக்குதோ அது செய்யுங்களா, யார் வேணான்றாங்க. உங்களுக்கு மந்த்ரா பிடிக்குது, மந்த்ரா பிடிக்குது அப்படின்னா நீங்க மந்த்ராவே ஃபாலோ பண்ணுங்க. உங்களை யாரு தியானம் பண்ண சொல்றாங்க? இல்ல, ரெண்டுமே லைக் மந்த்ராவும் பண்ணணும், லைக் I want to visit temples also. அப்ப அதுவும் free will கீழதா வருதா? Just like a meditation. எல்லாமே free will தான். உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது free will. ஆனா இன்னொரு உயிரை கொல்றது உங்களோட free will கிடையாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு உயிரை துன்படுத்துறது, இன்னொரு உயிரை கொல்றது உங்க free will கிடையாது. free will ன்றது வந்து உங்க வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு free will இருக்கு. ஓகே, மத்தவங்களோட லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்றதுக்கு உங்களுக்கு free will கிடையாது. ஓகே, உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி நீங்க செஞ்சுட்டே போங்க. யூ ஆர் இன் தி ரைட் பாத். அப்புறம் மாஸ்டர், இந்த சூசைட் பண்றாங்களா மாஸ்டர்? இப்ப அவங்க வந்து மென்டல் ஹாலுசினேஷன்ஸ்னால எப்படியோ போய் இது பண்றாங்க, எங்க எங்கயோ போய் விழுந்துடுறாங்க. அப்ப தட் இஸ் அது வந்து சூசைடா இல்ல ஆக்சிடென்ட்ங்களா? ஒரு பர்சன் டியூ டு ஹாலுசினேஷன் சம் சவுண்ட்ஸ் ஆர் சம்திங் இட் இஸ் கம்மிங் அண்ட் தட் இஸ் டிஸ்டர்பிங் அண்ட் ஹி கோஸ் சம்வேர் அண்ட் ஹி ஃபால்ஸ் அண்ட் ஹி டைஸ். So in that case, is that an accident? Suicide. Okay. Suicide oda definition enna appadinaaka, volunteer a idhukku mela naan indha udambala irukamaatta appdinu volunteer a than uyira thane eduthukiradha suicide. Hallucination la avanga oru mala mela irundhu keela vilundirranga appdina that is accidental. Okay. Not suicide. Suicide is consciously you are taking away your life. Plan panni thittam pottu unga vaazhkaiya neenga eduthukiradha suicide. Okay master, thank you master. Okay.